வணக்கம். டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள் வாசிப்பது அலையாத்தி செந்தில். தேதி 9 August 2020. இன்று சர்வதேச பழங்குடிகள் தினம். அதை உள்ளன்போடு நினைவுகூர்வோம். விரிவான வார வானிலை அறிக்கை. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசாவை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளது. இத்தாழ்வுப்பகுதியால் கேரளாவில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும். பாலக்காடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். தாழ்வுப்பகுதி உருவானதால் நேற்று இரவு தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவானது. அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 122 mm மழையும், நீலகிரி தேவாலா 102 mm மழையும், தஞ்சாவூர் கீழ அணைக்கட்டு பகுதியில் 95 mm மழையும், காரைக்காலில் 56 mm மழையும் பதிவாகியுள்ளது. மழை அளவு குறித்த முழு விவரங்களையும் இணைத்துள்ளேன். மயிலாடுதுறை கும்பகோணம் விவசாயிகள் தங்கள் அறுவடை பணிகளை இம்மழை பாதித்ததாகவும், திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் நேரடி நெல் விதைப்பு பணிக்கு இந்த மழை இடர்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நான் கேள்விப்பட்ட செய்தி வேதனை அளிக்கிறது. August 1 முதலே August 8 மாலைக்குள் டெல்டா வடமாவட்ட விவசாய பணிகளை துரிதப்படுத்துங்கள் என்று தெரிவித்திருந்தோம். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற இழப்புகளை முன்னெச்சரிக்கையாக அறிந்து காக்க நமது கணியன் யூடியூப் சேனலில் வரும் வானிலை குறித்தான அறிவிப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். மற்ற விவசாயிகளுக்கும் இது குறித்து தெரியப்படுத்துங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய வானிலை அறிக்கை. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். நாளை முதல் மழை குறையும். மேற்கு தொடர்ச்சி கொங்கு மண்டலம். கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தின் கோவை, நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வந்த மிக கனமழை இன்றும் தொடரும். திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருநெல்வேலி மேற்கு, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றுடன் சாரல் மழை அல்லது மிதமான மழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆகஸ்ட் பதினொன்று செவ்வாய் முதல் மழை படிப்படியாக குறையும். கொங்கு மண்டலத்திலும் 11ஆம் தேதி முதல் வெயில் அடிக்க துவங்கும். வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். பல இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை பெய்யும். ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும். நாளை முதல் வரும் ஞாயிறு வரை அடுத்த 7 நாட்களுக்கு வட மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்களில் கடந்த வாரத்தை போல வறண்ட வானிலையோ அல்லது மேகமூட்டத்துடனோ காண வாய்ப்பில்லை. தெளிவான வானம் அல்லது வெயில் இருக்கும். மாநிலத்தில் பரவலாக வெப்பச்சலன மழை பெய்யாவிட்டாலும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு பகுதியில் இடிமழை பதிவாகும். குறிப்பாக டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் August 12, 14 ஆகிய தேதிகளில் சற்று பரவலாக இடிமழை வாய்ப்பு தெரிகிறது. பிற நாட்களில் ஒரே இரவில் பரவலாக அனைத்து இடங்களிலும் மழை பெய்யாவிட்டாலும் டெல்டாவில் மற்றும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமழை பதிவாகும். அடுத்ததாக மேட்டூர் அணை நிலவரம். மேட்டூர் அணை இன்று காலை 8 மணி நிலவரப்படி 75.8 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 90,000 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் 1,000 கனஅடியாகவும் உள்ளது. கடந்த 2 நாட்களில் 10 அடி உயர்ந்துள்ளது. தற்போது தமிழக எல்லையான பிலிகுண்டுவிற்கு 1,00,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் KRS, கபினி, ஹேமாவதி அணைகளிலிருந்து 1,75,000 கனஅடி நீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. 3 அல்லது 4 நாட்களில் மேட்டூர் அணை 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.
இப்பூ உலகின் ஆதியில் துவங்கிய முதல் இரண்டு தொழில்களான விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டுள்ள தமிழக வாசிகளே, உங்களுக்கு இயற்கை தரும் இடர்பாடுகளை முன்கூட்டியே அறிந்து தற்காத்து கொள்ளவும் உங்கள் வாழ்வாதார பணிகளை திட்டமிடவும் எங்கள் கனியன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இந்த சேனலை பகிருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் நன்றி.